உங்களுக்கு தேவையான விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில் ஈர்க்க முயற்சிக்கும் போது, ஈர்ப்பு விதியை பயன்படுத்தும் போது எதையுமே உணர்வுபூர்வமாக செய்யணும், ஒவ்வொரு ப்ராக்டிசஸுமே உணர்வு கலந்து தான் இருக்கணும்னு சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க. நிறைய பேர்த்துக்கு இதில் குழப்பம் இருக்குது. அதாவது நான் எழுதுகிறேன் இல்லை நான் கேட்குறேன், இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணும்போது எனக்கு உணர்வுகள் பெருசாக எதுவுமே இல்லை, என்னால் உணர முடியலன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து இது அவசியமானு கேட்குறது கூட நான் கேட்டிருக்கேன். அப்போ உணர்வுபூர்வமாக ஏன் இந்த ப்ராக்டிஸை ஃபாலோ பண்ணணும், அது எனக்கு வரலை அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. உணர்வுன்றது வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம கோவப்படுறது, சந்தோஷப்படுறது, துக்கம் இல்லை ஒரு பாசம், இது எல்லாமே உணர்வு தான். அப்போது உணர்வுகள்ன்றது நம்ம ஒவ்வொரு செயலையும் கலந்துருக்கு. முக்கியமாக ஈர்ப்பு விதியை முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு உணர்வு அப்படின்றது சந்தோஷம், மகிழ்ச்சி, இது மட்டும்தான். அப்போது ஏன் இது இருக்கணும், ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணும்போது இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணணும்னு கேட்டால், நீங்கள் ஈர்க்கக்கூடிய அந்த அல்டிமேட் டெஸ்டினி அப்படின்றது வீடோ பணமோ பொருளோ ரிலேஷன்ஷிப்போ கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி கடைசியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா சந்தோஷம்தான், நிம்மதி தான். அப்போது நீங்கள் இன்றைக்கி முயற்சி செய்கிற சின்ன சின்ன ப்ராக்டிசஸில் கூட அதிகப்படியான சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்தணும். ஒரு எழுதுகிற ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு லிஸனிங் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டிங் பண்ணுறீங்களா, இல்லை விசுலேஷன் பண்ணுறீங்களா, எது பண்ணாலும் அதில் சந்தோஷமான உணர்வு கலந்துருக்கணும். ஏன்னா எந்த உணர்வோடு அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த உணர்வை தான் நீங்கள் ஈர்ப்பீங்க அப்படிங்கிறனால தான். ஸோ உணர்வுபூர்வமாக ஏன் லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேள்வி உங்களுக்கு இருந்ததுன்னா இதுதான் பதில். ஆனால் இது எனக்கு வரமாட்டேங்குது, எனக்கு எழுதும் போது ரொம்ப ரொபோட்டிக்காக எழுதுகிறேன், இயந்திரத்தன்மையை எழுதுகிறேன், என்னால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி உணர்வை கொண்டு வர முடியல நிறையா பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். முக்கியமாக பிகினர்ஸ்க்கு, அதாவது ஈர்ப்பு விதியை முயற்சி பண்ண இப்போ தான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிற நிறைய பேர்த்துக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதுக்கான சிம்பிள் ரீசன் என்ன அப்படின்னா, உங்களை அறியாமல் நீங்கள் உணர்வோடு தான் எழுதுறீங்க, அதை நீங்கள் பிரித்து பார்க்க முயற்சி பண்ணுறதுனால உங்களுக்கு அது கிடைக்க மாட்டேங்குதே தவிர, எல்லாருமே எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் ஒரு செயலை செய்ய முடியாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு நன்றி எழுதுறீங்க, இல்லை வந்து அஃபர்மேஷன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு எழுதுகிற ஒரு விஷயம் நடக்குது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்கள் அதிகப்படியான சென்சஸ் அங்கே வேலை செய்யுது, உங்கள் கண்கள் பார்க்குது, கை எழுதுது, உங்கள் மெமரியில் இருக்கிற அந்த எழுத்து வடிவத்தை கொண்டு வரீங்க. இதெல்லாம் ஒரு உணர்வு இல்லாமல் பண்ண முடியாது. ஒரு உணவுக்கு நன்றி சொல்கிறீங்க, இல்லை உங்களுக்கு ஒருத்தர் உதவி பண்ணியிருப்பாங்க அதுக்காக நன்றி சொல்கிறீங்கன்னா, அதில் எந்த விதமான உணர்வும் இல்லைன்னு நீங்கள் சொல்லிட முடியாது. உங்களே அறியாமல் நிறையா நல்ல உணர்வுகள் உங்களுக்குள்ளே போயிட்டுருக்கு. இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஃபீலிங் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 1 மந்த்துக்கு, அதாவது நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதத்துக்காவது இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் பிளைண்டாக கண்மூடித்தனமாக இதை நீங்கள் ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள். ஒரு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு லைஃப்குள்ளே சேஞ்சஸ் நடக்க ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த உணர்வுன்றது நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உணர்வுபூர்வமான விஷயம் எந்தளவுக்கு முக்கியம், அது இருந்தால் எப்படி இந்த ப்ராசஸ் நடக்குதுன்றது நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இல்லை ஒரு வேளை அது உங்களுக்கு கிடைக்காட்டி எப்படி வந்து இதை நான் மேனேஜ் பண்ணிக்கணுங்கிறது சொல்லி கொடுத்துருக்கேன். இருந்தாலும் ஒரு சின்ன கேள்வி எல்லாத்துக்கும் இருக்கும், என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன், அது எனக்கு கிடைக்கலன்ற கவலையில் நான் இருக்கேன், ஆனால் சந்தோஷமாக இந்த பயிற்சி எப்படி பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கும். இது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் விஜுவலைசேஷனில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை யோசிக்கும் போது, உங்களுக்கு நடந்துட்டு தான் கற்பனை பண்ணும்போது, நீங்கள் இல்லாமல் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே கண்டிப்பாக போக மாட்டீங்க. ஒரு நன்றி எழுதும் போது உங்களுக்கு கிடைக்காத விஷயத்தை பற்றி எழுதவே சொல்ல கிடையாது. நீங்கள் வந்து இன்னைக்கு என்ன உங்கள் லைஃப்பில் இருக்கோ அதுக்காக எழுதுறீங்க. ஒரு அஃபர்மேஷன் கேட்கும்போது ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸ்லையும் உங்கள் லைஃப் எவ்வளோ பெட்டராக இருக்கும், எவ்வளோ ஈஸியாக இருக்கும், எவ்வளோ சுலபமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல எதுவுமே உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான தாட்ஸோ ஒரு இல்லாமல் எண்ணமோ உங்களுக்கு வராது. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க, அதுக்கான ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, அதோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போது இல்லாமையில் தான் எல்லாருமே ஆரம்பிக்கிறோம். அப்போ நான் எதிர்பார்க்குற விஷயம் இன்றைக்கி இல்லையே, நான் கவலைப்பட்டு இருக்கும்போது எப்படி சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறதை பற்றி யோசிக்க வேணாம். ஒன்ஸ் நீங்கள் ப்ராசஸ்க்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது அது அதுக்குண்டான எண்ணங்களை உங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் சொல்கிற இந்த கவலையான மனநிலை மாற ஆரம்பிக்குது. அதனால தான் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை மேனிஃபெஸ்ட் பண்ணவே முடியுது. போக போக உங்கள் எண்ணங்கள் மாறுறதை நீங்களே கவனிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்குற அல்டிமேட் டெஸ்டினின்றது ரொம்ப பக்கத்துலேயே இருக்கும். நன்றி.